சில்வர் ஜுவல்லரியில இருக்கிற டர்ட்ஸ் ஓ பிளாக் ஸ்டெயினை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பர்ஸ் என்கிட்ட இருந்த ஒரு ஓல்டு கொலுசு, ஸ்டெயினான சில்வர் கொலுசு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்க்கு நம்மளுக்கு கால்கேட், ஒரு ப்ரஷ், என்ன ரெண்டு கோல்ஸ், நான் ஒரு கோல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு பாய்க்கிறேன். ஸோ வந்துட்டு நம்மளோட என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட கொலுசை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கால்கேட் என்னமோ போட்டுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணணும். லைக் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரையாக இருந்தால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா அலசிட்டு நம்ம ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கு, புதுசா வாங்கின மாதிரியே. இப்போ நம்ம செகண்ட் ஹெக்ஸ் பார்க்க போறோம். செகண்ட் ஹெக்ஸ்க்கு நம்மளுக்கு அதே ப்ரஷ், அப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஹாஃப் லெமன் வேணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கால் கொலுசு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுட்டு அதில் இந்த ஹாஃப் லெமனை முதல் பிழிஞ்சு விட்டுறணும். பிழிஞ்சு விட்ட லெமனை வந்துட்டு நீங்கள் வீசாதீங்க. அந்த லெமனை வச்சு நம்ம அப்புறம் ஸ்க்ரப் மாதிரி பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு கால் கொலுசையும் இதில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஊற வச்சா போதும். டூ மினிட்ஸ் ஊற வச்சதுக்கு அப்புறம் திரும்பி அதை எடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச பேக்கிங் பவுடர் அண்ட் லெமன் பேஸ்ட்டை எடுத்து ப்ரஷ்ஷாக வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த லெமனோட தூள் இருந்துச்சுல நம்ம லெஃப்ட் ஓவர், அதை வச்சு அதுலேயும் கொஞ்சம் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்மே நல்லா பளிச்சுன்னு இருக்குது, நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த பிளாக் ஸ்டெயின் அண்ட் டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நல்லா வெளிச்சமா அழகாக பளபளன்னு இருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த கால்கேட்டோட ஹேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை, ப்ரஷ் அண்ட் கால்கேட். ஸோ இது எல்லோரும் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹேக்குக்கு வந்து நம்ம லெகிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு டோர்மேட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மூணு கலர் லெகிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மேல் பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம இப்போ மேலே கட் பண்ணி முடித்தோன்னே இங்கே இந்த லைன் பார்த்தீங்களா, ஸோ இந்த லைன் நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி அதை ஒரு ஹாஃப் வேயை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சைட் லெக் சைட்லேயும் வந்து நீங்கள் ஒரு நாலு வாட்டி வந்து ஒரு தின் பீஸை வந்து நீங்கள் வெட்டி எடுக்கலாம். ஸோ என்னோடய லெகிங்ஸ் வந்து ஒரு 4 பீஸ் ஆஃப் க்ளூத் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி ரைட் லெக்கோடையும் நம்ம அதே மாதிரி 4 பீஸ் அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பீசஸும் வெட்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சும்மா ஒரு சிம்பிளான தையல் போதும். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா பீஸஸும் நம்ம வந்து தைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் பீஸ் வந்து வரும். ஸோ என்னோடய 3 கலர்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 லாங் பீஸஸ் வந்து நம்ம ஜர மாதிரி பின்ன போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏஜில் வந்து நீங்கள் நாட் போட்டுட்டு அது ஒரு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஒரு திங்ஸ் அது மேலே வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் ஒரு பிரேக் மாதிரி அதில் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ கடைசி எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற துணி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பின்னி வச்ச இந்த ஜட மாதிரி அந்த க்ளோத் அந்த லெகிங்கை வந்து இப்போ ஒரு ரவுண்ட் மாதிரி செஞ்சு அது நடுவில் நம்ம திருப்பி நம்ம தைக்க போகிறோம். ஸோ நடுவில் நம்ம நல்லா குந்திச்சுட்டு தென் அதை சுற்றி முடிச்சு போட்டு அந்த தையலை வந்து எண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வந்து நல்லா ஸ்விர்ல் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இது கொண்டு வரணும்.
இப்போ வந்து அந்த கேப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம சுற்றி வந்து ஒரு சின்ன சின்ன தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த துணி வந்து வெளியாகாமல் இருக்கும். ஸோ நம்ம டோர்மேட் தயார். நெக்ஸ்ட் டிஐஒய் வந்து நம்ம பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான திங்ஸ்லாம் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எம்டி வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு இந்த மேலே மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணி அண்ட் வாட்டர் இதோடு சேர்த்து ப்ரஷ்ஷை வச்சு இது நல்லா அந்த பாட்டிலோட ஒட்ட வைக்கிறோம். அண்ட் வந்து முடிஞ்சால் வந்து கொஞ்சம் அந்த டிஷ்யூ வந்து கொஞ்சம் க்ரம்பிள் பண்ணி பண்ணி நீங்கள் ஒட்டுனீங்கன்னா நல்ல ஒரு அழகான டெக்ஸ்சர் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன், பாருங்க. நான் வந்து இதில் ஒரு ரெண்டு லேயர் டிஷ்யூ வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், இன்னும் வந்து பாட்டில் உள்ளுக்கு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் கீழே இந்த மாதிரி அழகாக கவர் பண்ணி டிஷ்யூவால் நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் கோல்ட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வாட்டரில் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வெறும் பெயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி இதில் நான் டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ண அந்த ஒரு க்ரம்பிள் எஃபெக்ட் அந்த டிஷ்யூவில் வந்து நல்லா டெக்ஸ்சர் வந்து தெரியுது. ஸோ பாட்டில் சுற்றி எல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இது நல்லா காய வச்சதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃபேரி லைட்ஸ் என்னென்னு வந்து ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நான் ஒரு நைட் எஃபெக்டில் வந்து இது நான் ஷூட் பண்ணேன். ஸோ நீங்கள் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஃபேரி லைட்ஸ் நீங்கள் அதில் போட்டுட்டு ஃப்ளவர் வாஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா க்ளோவிங்காக ரொம்ப அழகாக தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட டிஐஒய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய்.